தமிழக தேர்தல் களத்தில் உள்ள நட்சத்திர வேட்பாளர்கள் அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகள் குறித்து செய்தியாளர் பாலவேர் தரக்கூடிய தகவல்களை பார்க்கலாம் நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்திற்கும் ஒரு முக்கியமான தேர்தல் அந்த வகையில் தமிழகத்துல எந்தெந்த கட்சிகள்ல எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களில் யார் நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த வகையில் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் யார் யார் அவர்கள் எந்தெந்த கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்கிற விவரங்களை தற்போது பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணி என்பது ஒரு முக்கிய கூட்டணியாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் நான்கு முக்கிய நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்காங்க அந்த வகையில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி அவர்களினுடைய மகள் கனிமொழி கருணாநிதி தூத்துக்குடியில் போட்டியிடக்கூடிய நட்சத்திர வேட்பாளராக அறியப்படுகிறார் அதே மாதிரியாக நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா நட்சத்திர வேட்பாளராக அறியப்படுகிறார் அதே மாதிரியாக முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய நட்சத்திர வேட்பாளராக அறியப்படுகிறார் அதே போல இன்னொரு முன்னாள் மத்திய அமைச்சரான டி ஆர் பாலு அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய நட்சத்திர வேட்பாளராக அறியப்படுகிறார் அதே மாதிரியாக நம்ம காங்கிரஸ் கட்சியை பார்க்கிற போது முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திருநாவுக்கரசர் திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு நட்சத்திர வேட்பாளராக அறியப்படுகிறார் அதே மாதிரி முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்களினுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் சிவகங்கை மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய நட்சத்திர வேட்பாளராக அறியப்படுகிறார் அதே மாதிரியாக முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய இன்னொரு தலைவரான ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய நட்சத்திர வேட்பாளராக அறியப்படுகிறார். அதே மாதிரியாக திமுக கூட்டணியில் இடம் பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய நட்சத்திர வேட்பாளராக அறியப்படுகிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இவர்கள் நட்சத்திர வேட்பாளர்களாக அறியப்படுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான கூட்டணி என அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய நட்சத்திர வேட்பாளர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவை வரைக்கும் மக்களவை துணை சபாநாயகரும் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருந்த தம்பிதுரை அவர்களுக்கு மீண்டும் கரூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது அவர் அறியப்படக்கூடிய ஒரு நட்சத்திர வேட்பாளராக இருக்கிறார் அதே மாதிரி தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் அப்படின்னு பார்க்கும்போது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகன் ஓ பி ரவீந்திரநாத் குமார் தேனி மக்களவை தொகுதியில் அதிமுக திமுக சார்பில் துணை முதலமைச்சரனுடைய மகன் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி என்கிற அடிப்படையில் அறியப்பட்ட நட்சத்திர வேட்பாளராக ஓ ரவீந்திரநாத் குமார் இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் மீண்டும் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுகிறார் அவர் ஒரு அறியப்பட்ட நட்சத்திர வேட்பாளராக இருக்கிறார் அதே மாதிரி தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார் அவர் ஒரு அறியப்பட்ட நட்சத்திர வேட்பாளராக அதே மாதிரி கூட்டணியில் தொகுதியில் போட்டியிடக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறியப்பட்ட தலைவர் அவர் நட்சத்திர வேட்பாளராக அறியப்படுகிறார் அதே மாதிரி அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு கட்சியான புதிய தமிழகம் கட்சியினுடைய வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தென்காசி மக்களவை தொகுதியில் போட்டியிடுகிறார் அவர் ஒரு அறியப்பட்ட நட்சத்திர வேட்பாளராக இருக்கிறார் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஒரு அறியப்பட்ட நட்சத்திர வேட்பாளர்களாக இருக்கிறார்கள் தேனி மக்களவை தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளரான தங்க தமிழ்ச்செல்வன் அமமுகவனுடைய நட்சத்திர வேட்பாளராக அறியப்படுகிறார் அதிமுகவில அறியப்பட்ட ஒரு தலைவர்களாக இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தமிழ் தங்க தமிழ்ச்செல்வன் தற்போது தேனி மக்களவை தொகுதியில போட்டியிடக்கூடிய ஒரு முக்கியமான நபராக அறியப்படக்கூடிய நட்சத்திர வேட்பாளராக இருக்கிறார்